எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளான் குழம்பு ரோட் சைட்ல வைக்கிற சால்னா மாதிரி செய்ய போறோம். பட் இதுல வந்து காளான் போடுறோம். இல்ல நீங்க போடலன்னா இது வந்து அப்படியே பரோட்டாக்கு வைக்கிற சால்னா தான். ஒருவேளை நீங்க வந்து பரோட்டாவோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா கிளிக் பண்ணி பார்த்து உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து ஜமாயிங்க. வாங்க இப்ப நம்ம காளான் சால்னா காளான் குழம்பு ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து வணக்கிற பொருளா போட்டுக்கலாம். நான் வந்து குக்கர் வந்து சும்மா ஒரு ஹெவி பாட்டம்ல வைக்கணும், அதான் குக்கர்ல வந்து விசில்லாம் விட போறது இல்ல. ஓகேங்களா? அப்போ வந்து 3 கிராம்பு பட்டை, நட்சத்திர சோம்பு. ஓகேங்களா? இது கூடவே கல்பாசி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க வேணா வாங்கி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ருசியா இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் சமைக்கிற எல்லா உணவுலையும் இது வந்து வாசனை பொருளாக இது யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் ஸ்டைல் கொஞ்சம் குறைவு தான், பட் இது டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 3/4 டீஸ்பூன் சோம்பு. இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நறுக்கிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் அரைக்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வெங்காயத்துக்கு அடுத்து, வெங்காயம் வந்து சாஃப்டாக வணங்கினா போதும், ரொம்ப வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்க வேண்டாம். 2 மீடியம் சைஸு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் மட்டும் அதோட அதை வந்து அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதையும் வந்து இதோட கலந்துக்கலாம். இதெல்லாம் ரஃப்பாக வணங்கினா போதும், ரொம்ப வணங்க தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைச்சி நம்ம மசாலா குழம்புக்கு சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ வந்து தக்காளி, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுலேயே போட்டுருவோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லா மசாலா இதை அரைச்சி காளான் எண்ணெயில் போட்டிங்கனாலே போட்டு இதை போட்டிங்கனாலே குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். ஓகேவா? இதெல்லாம் வந்து வணங்கணும். இந்த டைமில் துருவின தேங்காய் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, ஓகேவா? ஆனால் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். சூடாக தண்ணி ஊற்றுறதுக்கும் அரைக்கிறப்ப ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் டேஸ்டில் வரும். ஸோ இந்த பாத்திரத்தில் இப்போ ஆனில் இருக்கிறப்ப ஊற்ற வேண்டாம், அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்புனு வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்லேருந்து மஷ்ரூம்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதை வந்து நாலாக கட் பண்ணிடலாம். பெரிய பீஸாக நாலாகவும் சின்ன பீஸாக ரெண்டாகவும் கட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்றப்ப வாயில் தட்டுப்படும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே இருக்குன்னு தெரியாது, கரைஞ்சி போயிடும். மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அளவுக்கு விலை அதிகமாக தான் விற்கிது. இப்போ இதில் வந்து ஒரு பேக்கெட் 60 ரூபா தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ஆனால் 2 பேக்கெட் போட்டால் கூட குழம்புல எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ கம்மியாக சுருங்கி போயிடுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு? ஆமாம். பிரியாணியில் ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சோம்பு தாளி போட்டு, இது கப்பிக்க கேப்சிகம், அப்புறம் காளான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருக்குது, ஏன்னா மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டிட்டுருக்கு. இங்கே திருச்சியில் ரெசிபியாக்கு வந்து சுட சுட நான் வந்து காளான் குழம்பும் பரோட்டாவும் செய்கிறேன். ஸோ பரோட்டாவோட ரெசிபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பரோட்டாக்கான இந்த பீரா வந்து மடித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் மேலே ஒரு இது இருக்குது, எல்லா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும்
வெளியிலேயே சாப்பிட்டுட்டீங்கன்னு. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோம்னா சொல்லணும். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் எது வேணாலும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றோம். அண்ட் ஹோம் ஃபுட் ஆப்வியஸ்லி ஹெல்தி ஃபுட், இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறோம், பண்ணிகிட்ருக்கோம். காளான் பாருங்கள், ஒரு பேக்கெட் நிறையா போட்டேன். அது சுருங்கி எப்படி நான்வெஜ்ஜில் வந்து தண்ணி வெளியில் வந்து இதாகுமோ அதே மாதிரி வருது. இப்போ வந்து அரைச்ச இந்த குருமாக்கு இது பண்ண எல்லாத்தையும் இந்த மசாலா இது கூட சேர்க்குறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வாசம் குப்பு குப்புனு அடிக்குது. காளான் அங்கேருந்து எந்திரிக்க துடிக்குது, லப்டாப் லப்டாப்னு. உங்கள் மனசும் துடிக்குமே. இப்போ வந்து இந்த சாப்பாட்டுக்கு இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு போடுறோம். குழம்பு எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா, அரைச்சி வைக்கிறதுனால இதான் பெனிஃபிட். நிறையா குழம்பு வரும் கடையிலலாம், அதனால தான் அரைச்சி வைப்பாங்க. கையில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு தயார். கொதிச்சோடனே காமிக்கிறேன். ஓகே, சூப்பரான காளான் குழம்பு இப்போ ரெடி. பார்க்கவே பாருங்கள் எப்படி கறி குழம்பு தோற்று போயிடும் அந்த மாதிரி இருக்குது. காளானுக்குன்னு வேகிறதுக்கெலாம் எதுவும் டைம் தேவை கிடையாது. இந்த குழம்பு வேகிற வெஜிடபிள்ஸ் மாதிரி தான், அந்த குழம்பு வேகிற டைம் விட்டிங்கனாலே போது காளான் வெந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புரோட்டாவும் எடுத்து வச்சாச்சு, முட்டை புரோட்டா எடுத்து வச்சாச்சு. இதோட நம்ம இந்த குழம்பு காளான் குழம்பு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக காளான் குழம்பு வந்து மேலே ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். புரோட்டாக்கு மேலே நம்ம ஃபுல்லாக புரோட்டாக்கு மேலே இதை ஊற்றி விட்ருவோம். ஊற்றி விட்டு புரோட்டாவை எடுத்து நல்லா குழம்புல வச்சு இந்த காளானே ஒரு பைட்டு வச்சு உண்மையாக சொல்கிறேன், புரோட்டா செம்ம சாஃப்டாக இருக்குது, அதோட குழம்பு செம்ம பிளெண்ட் ஆகுது. காளான் பாருங்கள், காளான் அப்படியே பூ போல் வெந்திருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை புரோட்டாவோட குழம்பு நல்லா பெரட்டி அதோட காளானை வச்சு சும்மா தர லோக்கலாக பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்கா. சரசுக்கு அப்படியே டெம்ட்டிங்காவது நான் சாப்பிட பார்த்தா. கடைசியாக நம்ம காளான் குழம்பு போட்ட குழம்பு கலக்கி இதோட என்ன பண்ணலான்னா ஃபில்டர் பண்ணி ஒரு காளான் எடுத்துக்குவோம். எடுத்து அப்படியே இதை மேலே ஆப்பிட்டி ஊட்டி இந்த காளான் ரெண்டி அது மேலே வச்சுருவோம். இதை எல்லாத்தையும் மடக்கி வச்சு ஒரு பிக் போலா பைட் வித் காளான் குழம்பு கலக்கி. தரமான குழம்பு, புரோட்டா சுவையாக குழம்பு சுவையானே கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி ரெசிபி வீடியோ வேணும்னா நீங்கள் மறக்காமல் மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்காக கொடுக்க நாங்கள் காத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆண்டி லட்சுமி விஜய். This is your mommy's lunch box. Bye.